பருவகால மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள். தண்ணீர் எவ்வளவு பருகிறோம் என்பதை விட அதனை எந்த அளவுக்கு சுத்திகரிப்பு செய்து பருகிறோம் என்பதுதான் முக்கியமான ஒன்று. அசுத்தமான நீரை பருகினால் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுதுங்க. இந்தியாவில் 80% இறப்புகள் நீருடன் தொடர்புடைய நோய் பாதிப்பினை கொண்டிருக்கின்றனவாம். பாதுகாப்பான தூய்மையான நீரை பருகும் விஷயத்தில் போதிய அளவு அக்கறை கொள்ளாததாலும் அலட்சிய மனோபாவமும் தான் நீர் மூலம் நோய்கள் பரவுவதற்கு காரணமாக இருக்குதுங்க. பெரும்பாலானோர் வயிற்றுப்போக்கு பாதிப்புக்கு ஆளாகுவாங்க. சாப்பிடும் உணவும் பருகும் நீரும் சுத்தம் இல்லாததே வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. பாக்டீரியா, வைரஸ்கள் அல்லது ஒட்டுண்ணிகள் எளிதில் நோய் தொற்றை ஏற்படுத்திவிடும். ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி பேர் வயிற்றுப்போக்கு பாதிப்புக்கு உள்ளாவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்குதுங்க. வருடந்தோறும் 5 வயதிற்குட்பட்ட 20 லட்சம் குழந்தைகள் வயிற்றுப்போக்கு காரணமாக இறந்து விடுகிறார்கள். வயிற்று வலி, வயிற்று பிடிப்பு, வயிற்று வீக்கம், நீரிழப்பு, மலத்தில் ரத்தம் வெளியேறுதல், அடிக்கடி வாந்தி போன்றவைகள் வயிற்றுப்போக்குக்கான அறிகுறிகளாகும். ஆரம்ப நிலையிலேயே சரியான சிகிச்சையை மேற்கொண்டால் வயிற்றுப்போக்கு பாதிப்பிலிருந்து விடுபட்டு விடலாம். பாக்டீரியங்கள் மூலம் தோன்றும் காலரா நோயும் அசுத்தமான உணவு, அசுத்தமான நீர் பருகுவதன் மூலம் பரவுகிறதுங்க. காலரா என்பது கடுமையான வயிற்றுப்போக்கு தொற்று. ஆரம்ப கட்டத்திலேயே காலராவின் அறிகுறிகளை எளிதில் கண்டறிய முடியாது. ஆனால் விரைவில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுதுங்க இந்த காலரா. வாந்தியுடன் கூடிய வயிற்றுப்போக்கு, சிறுநீர் கழிக்க முடியாத நிலை, உடல் குளிர்ச்சி அடைவது, இதய துடிப்பு அதிகரிப்பது, சோர்வு, குறைந்த இரத்த அழுத்தம், உடலில் நீர்ச்சத்து பற்றாக்குறை, வாய் மூக்கில் வறட்சி போன்றவை காலராவுக்கான அறிகுறிகளாகும். சில நேரங்களில் காலரா காய்ச்சலையும் அறிகுறியாக வெளிப்படுத்துங்க. காலரா பாதிப்புக்கு ஆளாகுபவர்களால் சரியாக சாப்பிடக்கூட முடியாது. அதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் குறைந்துவிடும். உடலில் பொட்டாசியம் பற்றாக்குறையும் ஏற்படுத்திவிடுங்க. அதன் காரணமாக உடல்நிலை கடுமையாக பாதிப்படைந்துவிடும். காலராவுக்கு காரணமான பாக்டீரியாவை உடலில் இருந்து அகற்றினால்தான் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். நோய் பாதிப்புக்கு ஆளானால் ஆரோக்கியமான சுத்தமான உணவை சாப்பிடுவது மிகவும் அவசியங்க. பழச்சாறுகளை பருகலாம். பெருஞ்சீரகத்தை நீரில் ஊற வைத்து வடிகட்டி பருகவும் செய்யலாம். அழுக்கு நீரில் வளரக்கூடிய அனபிளஸ் என்னும் பெண் கொசுக்களை மலேரியா நோய்க்கு காரணமாக இருக்கின்றன. இந்த கொசுக்கள் இரவில் தான் அதிகமாக கடிக்குதாங்க. பள்ளங்கள், குப்பைகள், சிதிலடைந்த டயர்கள், திறந்த வெளியில் தண்ணீரை குளிர்ச்சி நிலையில் வைத்திருத்தல் போன்றவை கொசுக்களின் பிறப்பிடமாக இருக்குதுங்க. அதனால வசிப்பிடங்களை சுற்றி தண்ணீர் தேங்குவதற்கு அனுமதிக்க கூடாது. மலேரியாவின் ஆரம்ப கட்ட அறிகுறி காய்ச்சலுடன் தொடங்குகிறது. பிறகு இரத்தத்தில் ஹீமோகுளோபினோட அளவு குறைய தொடங்கும். மலேரியா தொற்று நோய் வகையை சார்ந்தது. சளி, காய்ச்சல், 2-3 நாட்களுக்கு ஒரு முறை விட்டு விட்டு காய்ச்சல் வருவது, கடுமையான தலைவலி, மயக்கம் போன்றவை மலேரியாவுக்கான அறிகுறிகள் தாங்க. பருவ காலங்களில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்களும் மலேரியா நோய் பரவுவதற்கான சூழலை உருவாக்கி விடுகின்றன. காலநிலை மற்றும் கொசுக்களுக்கு சாதகமாக அமைந்து விடுவதால் எளிதாக இந்நோய்கள் பரவுவதற்கு காரணமாக இருக்குதுங்க. அதனால பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். அப்போது உடல் முழுவதையும் மறைக்கும் விதமான ஆடைகளை அணிய வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப நம்ம நாமே மாற்றிக்கொள்ளணும். அப்போதான் பலவிதமான நோய்கள்லேருந்து நம்ம நாமே பாதுகாத்து கொள்ளலாம். தேங்க்யூ.